இப்போ நீங்கள் ஒரு கரும்பு கடை ஜூஸுக்கு போகிறீங்க. ஹே எவ்ரி ஒன், நான் சுபா. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் சுகர் வெர்சஸ் ஒயிட் சுகர். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு மித்தை தான் நம்ம பிரேக் பண்ண போகிறோம். அது என்ன மித் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரௌன் சுகர் இஸ் ஹெல்த்தியர் தன் ஒயிட் சுகர். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதோட சிமிலாரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரௌன் சுகரும் சரி ஒயிட் சுகரும் சரி, இந்த ரெண்டையுமேவும் சுகர் கேன் இல்லாட்டி சுகர் பீட் அப்படின்ற ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இதோட ப்ராசஸிங்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எப்போ வருதோ அதுக்கப்புறம் தான் இந்த ஒயிட் சுகரை கன்வெர்ட் ஆகிறதும் ப்ரௌன் சுகரை கன்வெர்ட் ஆகிறதும் அதோட செப்பரேட் ப்ராசஸில் தான் இருக்குது. இந்த ப்ரௌன் சுகரோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 95% ஆஃப் சுக்ரோஸ் அண்ட் 5% ஆஃப் மொலாசஸ். சுக்ரோஸ்னால் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, ஒரு கார்போஹைட்ரேட். மொலாசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் கலர்டு சுகர் சிரப்பை தான் நம்ம வந்து மொலாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மொலாசஸ் தான் மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் ஃப்ளேவரையும் இந்த ப்ரௌன் சுகர் கொடுக்குது. நீங்கள் வந்து ப்ரௌன் சுகரையும் சரி ஒயிட் சுகரையும் சரி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லைட் டேஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வேரியேஷனோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொலாசஸ் தான். இதோட அந்த ப்ரௌன் கலருமே இந்த மொலாசஸில் இருந்து தான் தருது. சுகர் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் படி ரெண்டு வெளியே வந்துடுது. வெளியே வந்தோடனேவும் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து ப்ரௌன் சுகருக்காகவும் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஒயிட் சுகருக்காகவும் அது கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அதை பிரித்து வச்சுருக்காங்க. ப்ரௌன் சுகரை கன்வெர்ட் ஆக போகிற அந்த சுகரை ஹீட் ப்ராசஸிங் மூலயமா அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்போ அதோடய கலர் சேஞ்சஸ் மாறும், டெக்ஸ்சர் மாறும். இப்போ இந்த மொலாசஸ் பற்றி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து கரும் ஜூஸ் கடைக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று வாங்குறீங்க. வாங்கிட்டு அதை வந்து அங்கேயே குடிக்காம வாட்டர் பாட்டில் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, ஃபுல்லாகவே மறந்துடுறீங்க. இந்த ஜூஸ் வாங்கினதே நீங்கள் மறந்துடுறீங்க. மறுநாள் எடுத்து பார்க்குறீங்க, மறுநாள் உங்கள் டக்கு ஞாபகம் வருது, நீங்கள் அதை எடுத்து பார்க்குறீங்க. எடுத்து பார்த்தோன்னே அதில் வந்து கண்டிப்பாக வந்து கலர் சேஞ்சஸ் இருக்கும், ப்ரௌன் கலர் சேஞ்சஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து வாங்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, பச்சை கலரில் இருக்கும். நம்ம வந்து அப்படி லேட்டாக அது ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே ப்ராசஸ் தான் இங்கே வந்து மொலாசஸை கன்வெர்ட் ஆகிறதுக்கும் அவங்க பண்ணுறாங்க. ப்ரௌன் சுகரில் சேம் ப்ராசஸ் தான். என்ன அப்படின்னா, இது வந்து லேட் ஆகிறனால வர்றது, இது ஹீட் ஆகிறனால வர்றது, அவ்வளோதான் வேரியேஷன். வந்து இந்த ஒயிட் சுகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலிமா இந்த கிறிஸ்டல்ஸையும் மொலாசஸையும் செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க. இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும், அதில் ப்ராடக்டை போட்டு நல்லா சுத்த விட்டோம் அப்படின்னா அது வந்து மேலே வாட்டரையாகவும் கீழே வந்து அந்த செடிமெண்ட்ஸாகவும் கீழே வந்து அப்படியே படிஞ்சிடும். அதை தான் சென்ட்ரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அப்படியும் இன்னும் சில மொலாசஸ் இருந்தது அப்படின்னா, இதை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. எதை வச்சு ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, போன்ஸார் இல்லாட்டி க்ரஷ்டு அனிமல் போன்ஸ், இது ரெண்டையும் வச்சு அவங்க வந்து மொலாசஸையும் கிறிஸ்டல்ஸையும் செப்பரேட்டாக பிரிச்சிடுறாங்க. பிரித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ப்யூர் ஒயிட்டாகவும் ப்யூர் ஒயிட் சுகராக நம்மளுக்கு கிடைக்கிது கையில். ஓகே, இப்போ நம்ம மித்துக்கு வரலாம். இந்த மித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் சுகர் இஸ் ஹெல்த்தியர் தன் ஒயிட் சுகர். ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் கலர் வேரியேஷன் இருக்குது அப்படின்றதுனால அந்தளவுக்கு யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால ஒரு வெறும் பிஸ்னஸ் மைண்டடாக மட்டும்தான் இந்த ஒரு மித்தை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். இதில் வந்து கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. மினரல்ஸோட ரேட்டாக இருக்கட்டும், கலரிஸோட ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே சும்மா ஒரு எப்படி சொல்கிறது 0.5, 0.1% இந்த லெவலில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர, இதை விட இது ரொம்ப ஹையர் ஹெல்த்தி அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன தான் நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கிற அளவு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அதே ப்ராப்ளம்னு அந்த ப்ரௌன் சுகர் எடுத்துக்கப்பறம் உங்களுக்கு அதே தான் வரும். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு டீஸ்பூன் லெவல் 4 கிராம் வந்து ஒயிட் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகரோட கேலரி லெவல் வந்து 15 கலோரிஸ் இருக்குது, ஒயிட் சுகரோட லெவல் வந்து 16.3 கலோரிஸ் இருக்குது. ஸோ வந்து 1.3% தான் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு எவ்வளோ கலரி வந்து இந்த ஒயிட் சுகர் அதே லெவல் கலரி தான் உங்களுக்கு ரவுண்டாக ப்ரௌன் சுகரில் கிடைக்க போகுது. ப்ரௌன் சுகரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷனல் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கால்சியம், அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம் இந்த நாலுமேவும் கொஞ்சம் லைட் வேரியேஷன்ஸில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த ஒயிட் சுகரை பொறுத்த வரைக்கும் அவங்க எது மூலமா ஃபில்டர் பண்ணுறாங்க, இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் வச்சு அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. இந்த சல்ஃபர் வச்சு அவங்க பண்ணுறப்போ அது வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் இது வந்து ஸ்டெப் டேஞ்சராகவும் இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியராகவும் இருக்குது. இது ரெண்டுத்தோட யூசேஜ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ப்ரௌன் சுகர் வந்து டார்க் கலர்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் சுகர் வந்து லைட் கலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. இதில் மெயினாக ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயிட் கலர் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட கலர் வேரியேஷன் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டையே அது ஸ்பாயில் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. முக்கியமாக இந்த ப்ரௌன் சுகரை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கிறதுனால தான் உங்களுக்கு சுகர் வருது, அதனால ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. அதை சொல்கிறவங்க மண்டையில் தட்டி போய் இந்த வீடியோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுவோங்க.
ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. இன்றைக்கி நான் சொல்ல நினச்சது இதுதான், உங்கள் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு சின்ன மித்தை பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் திஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.